Hi guys, mobile வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன மொபைல் என்ன பிராண்ட்ல வாங்கணும் தெரியலையா? சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க. அட் லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு என்ன மொபைல் வாங்கலாம்னு. சோ அதுக்கு முன்ன நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். $20,000 ஒரு பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா Redmi தரப்புல இருந்து விட்டுருக்காங்க. Redmi நோட் 10 ப்ரோ மேக்ஸுங்க. ஸோ வேற லெவல் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரிக்க விடுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும், அதே மாதிரி ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ளஸ் சூப்பர் ஆம்லோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் ஆம்லோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், வேற லெவலில் இருக்குங்க. வீடியோ குவாலிட்டிலாம் பார்க்கவே உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். ஸோ இதோட ரெஃப்ரெஷிங் ஏட்டுன்னு பார்த்தீங்கன்னா 128 ரெஃப்ரெஷிங் ஏட் கொடுக்குறாங்க. ஸோ ரெஃப்ரெஷிங் ஏட்னு வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்மூத்னஸ் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப் எல்லாம் அதுக்குள்ளே போனால் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி Snapdragon 732G ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்புறம் கேமரான்னு பார்த்துட்டிங்கன்னா 100MP கேமரா கொடுக்குறாங்க, ப்ளஸ் 8+5 2MP கொடுக்குறாங்க. உங்களுக்கு கேமரான்னு பார்த்துல டீசெண்டாக இருக்குங்க, ரொம்பவும் மொக்கையாக இல்லாமல் சரோலுக்கு பரவலாமல் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60MP ஃப்ரண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டுமே எனக்கு பொறுத்தளவில் ஒரு டீசெண்டான கேமரா குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன் ரெட்மி தரப்புலேருந்து. ஸோ இவங்க பண்ணதிலே பெஸ்ட் மொபைல் இது நான் சொல்லுவேன். அப்புறம் பேட்டரி சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5020mAh பேட்டரி சைஸ் கொடுக்குறாங்க, ஒரு மேசிவ் பேட்டரி சைஸ். ப்ளஸ் 33W ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு உங்களுக்கு ஆஃப் ஆனாலும் உங்களுக்கு 50% சார்ஜ் ஈஸியாகவே ஆயிரும். ஸோ இந்த ஃபோனோட ஃபியூச்சர்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் எவ்வளோ செல் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 செல் ஆகிட்டுருக்குங்க. இதில் டிராவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ என்ன தான் 108MP கொடுத்துருந்தாலுமே கேமரா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேமிங்ஸ் நீங்கள் 1 hour ஆனாலுமே இன்னும் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் லைட்டாக இருக்கும், ரொம்ப லாட்டி லைட்டாகவே அது இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஓகேன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கேமரா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்களுக்காகவே அடுத்த ஒரு மொபைல் வந்துட்டு இருக்குங்க விவோ தரப்புலேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புல இருந்து iqoo Z3 மாடல் தாங்க. ஸோ ஒரு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஒரே மொபைல்னா இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இதோட ப்ராசஸர்னு பார்த்துட்டிங்கன்னா Snapdragon 768G ப்ராசஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேம்லாம் நீங்கள் ஆனிங்கன்னா லேக் ஸ்ட்ரக் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஸோ விவோலேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுக்குறது இதுவே முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஸோ வேற லெவலில் இருக்குங்க இந்த கேமிங் ப்ராசஸ் Snapdragon. ப்ளஸ் இதில் வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 hour கண்டினியூஸாக ஆனாலுமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக் அந்த ஹீட் ப்ராப்ளம் எதுவுமே வர வாய்ப்பு இல்லைங்க. பேக் சைடில் அவங்க 64MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுக்குறாங்க, ப்ளஸ் GW3 சென்சார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா குவாலிட்டியை பொறுத்தளவில் விவோ சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் 4K வீடியோ வந்து நீங்கள் வெறும் 60 FPS எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எடிட் பண்ணும் போதும் சரி, அதை பண்ணும் போதும் சூப்பராக இருக்கும். 128 ரிஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுக்குறாங்க, ஸ்மூத்னஸ் 30 தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி சார்ஜ் உங்களுக்கு வெறும் 20 seconds உங்களுக்கு அப் டு 50% சார்ஜ் ஏறிடுங்க. ஸோ நீங்கள் கவலையே படத்த உள்ள சார்ஜஸ் இவ்வளோ தான் இருக்குன்னு. ஸோ ஒரு செம்ம பேக் மொபைல் இப்போ விவோலேருந்து iqoo Z3 மாடலில் விட்டுருக்காங்க. iqoo Z3 மாடல் 20,000 செல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஸ்பெக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது, நீங்கள் கன்ஃபார்ம் இதை வாங்கலாம். ஸோ ஒன்றே ஒன்று என்ன பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து LCD ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணலை. ஸோ தட் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் தான் இருக்கும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஸோ இதே ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ஓகேனா ஸோ தாராளமாக அந்த மொபைல் நீங்கள் வாங்கலாங்க. Realme 8 ப்ரோ. ஸோ இது ரெண்டு வேரியன் கலரில் வருதுங்க, ப்ளூ ப்ளஸ் எல்லோ. கலருக்காகவே இதை நிறையா பேர் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.4 inch ஃபுல் HD ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 720G ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரும் இவங்க பண்ணதே இல்லை. ஸோ அப்புறம் கேமரான்னு பார்க்கும்போது கேமராவில் பேக் ஹெண்டில் 108MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க, ப்ளஸ் 8+2 2MP கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16MP மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதோட பேட்டரி சைஸ். ஸோ உங்களுக்கு பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது இதுவுமே ஓரளவுக்கு 4500mAh பேட்டரி சைஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50W ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ்ன்றதை பொறுத்தவரைக்கும் கவலை வராது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். ஸோ இது ரெண்டு வேரியண்ட்ல வருதுங்க, 6GB + 8GB வேரியண்ட்ல வருது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 6GB வேரியண்ட் வந்து 18,000 8GB வேரியண்ட் 20,000 செல் ஆகிட்டு இருக்குங்க. இதை சொல்கிற மாதிரி டிராபேக் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒன்றுனா அந்த பேக் ஹெண்டில் வந்து டேரக்டிவ் லீவ்னு ஒரு பெரிய லெட்டர் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது.
ப்ளஸ் நம்ம வந்து ஹெட்ஃபோன் ஜாக் மாட்டோம் தெரியுமா, அது வந்து ஒரு கேபிள் மாதிரி இருக்குங்க, அந்த கேபிள் மாட்டால் தான் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கே மாட்ட முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, மற்றபடி சூப்பராக இருக்கும், கேமரா குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த பின்னாடி பேக் சைடில் டேர் டூ லீவ் எனக்கு வேணாம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு மாடல் X7 ரியல்மி X7 விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெக்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த பேக் எண்ணில் மட்டுமே அந்த இதை எடுத்திருப்பாங்க நேம். ஸோ அதோட ஸ்பெக்ஸும் பார்க்கலாம். Realme X7 இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 500U. ஸோ இதுவுமே அவ்வளோக்கு டீசெண்டான ப்ராசஸர் நான் சொல்லுவேன், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ சார்ஜரை பொறுத்தவரை உங்களுக்கு 50% சார்ஜ் வெறும் 18 மினிட்ஸ்லேயே ஆயிருதுங்க. ஸோ இவங்க வேற லெவலில் அப்டேட் போயிட்டுருக்காங்க Realme X7. ஸோ இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோ ஃபுல் HD ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆம்லோட் ஸ்பேஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கேமரா 64MP, ஃப்ரண்ட்டில் வந்து 16MP. ஸோ கேமராமே உங்களுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க Realme X7. ஸோ நீங்கள் எதிர்பார்க்க லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 176 கிராம் வெயிட் தாங்க. நீங்கள் ஒரு ஸ்லிம் வெயிட் ஃபோன் எதிர்பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபோன் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் சிம் ஸ்லாட். ஸோ ஒரு மேசிவ் பேட்டரி சைஸ் 4300 மேசிவ் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சைஸ். ஸோ உங்களுக்கு வச்சோடனே அடுத்த நிமிஷத்தில் ஒர்க் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியில் வந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புல வந்து போக்கோ X3 ப்ரோங்க. ஸோ இந்த பேரை கேட்டினா உங்களுக்கு கரெக்டாக நான் வந்துருக்கு, இது ஒரு கேமிங் மொபைல். ஆமாங்க, இது ஒரு கேமிங் மொபைலே தாங்க. ஸோ இது கேமிங்க்கான பக்கா மொபைல்னுங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி விளாடும் போது அதோட ஃபீலே வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா அதோட ப்ராசர் வந்து 860 ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் கொடுத்துட்ருக்காங்க. எந்த மொபைலுமே இந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்ததில்ல. அதே ஒரே காரணம் மட்டும்தான் இது ஒரு கேமிங் மொபைல் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேம் ஆடும்போது அதோட ஃபீல் வேற லெவலில் உண்மையிலே இருக்குங்க. பிளாகிங் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராதுங்க. அடுத்து கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது பேக் சைடில் உங்களுக்கு 40MP ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 MP கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20MP கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கேமராலையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த அளவுக்கு கேமரா பண்ண மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க கேமராவில். ஸோ அதே மாதிரி பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது 5160mAh கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு மேசிவ் பேட்டரி சைஸ் தான். ஸோ உங்களுக்கு கேமிங் ப்ளஸ் இந்த ஒரு பேட்டரி சைஸ் கொடுக்கும்போது நீங்கள் லாங் லாஸ்ட்டாக விளாடலாம். ஸோ இதோட ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33W சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 50% சார்ஜ் வெறும் 30 மினிட்ஸில் ஆயிருதுங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பேட்டரி சைஸ் பொறுத்தளவில். ஸோ இது என்னென்ன வேரியண்ட்லாம் வருதுன்னா 6GB ப்ளஸ் 8GB வேரியண்ட்டில் வருதுங்க. இந்த போக்கோ X3 மாடல் வந்து 90,000 செல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் நான் கேம் தான்ப்பா ஆடுவேன் ஃபுல் டேவும் அந்த மாதிரி பேச நீங்கள் கண்ணை மூடி இந்த மொபைல் வாங்கலாங்க. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 860 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யாருமே கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ராசஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். கைஸ் ஃபைனலாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கணும்னு நம்புகிறேன் என்ன மொபைல் வாங்கலான்னு. ஸோ அப்படி என்ன மொபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ணன் பாய் பாய்.